மேஷராசி அன்பர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பற்றி, அந்த ராகு கேதுவினால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உயர்வுகள், நன்மைகள், தீமைகள் இவற்றை விரிவாக பார்க்கப் போகிறோம். இதுவரை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மார்ச் மாதம் 21 தேதி முதல் உங்கள் ராசியிலேயே ஜென்ம ராகுவாக சஞ்சரிக்கப் போகிறார். அதே நேரத்தில் சப்தமஸ்தானத்திற்கு கேது வந்து அமரப்போகிறார். 1.5 ஆண்டு காலம் இந்த ராகுவும் கேதுவும் இந்த இடத்தில் அமர்ந்துதான் உங்களுக்கு பலாபலன்களை தரப்போகிறார்கள். கடந்த 1.5 ஆண்டு காலமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இப்பொழுது ஜென்ம ராசிக்கு மாறுவதால் என்ன நடக்கும்? அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த கேது 1 அடி பின்னடி வந்து சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமரும் பொழுது என்ன செய்வார்? சுப செலவுகளை உங்களுக்கு வழங்குவார். மங்கள நிகழ்ச்சிகளை இல்லத்தில் நடத்தி வைப்பார். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறையை நீக்குவார். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை உங்களுக்கு கிடைக்கும்படி பார்த்து கொள்வார். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாம் நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரியே நடக்க வழி செய்து கொடுப்பார். அதே நேரத்தில் பரிகாரங்கள், அதாவது சர்ப்பதோஷ நிவர்த்தி பரிகாரங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது மிக அதிகமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். இந்த ராகு கேது பெயர்ச்சி காலத்தில் குரு பெயர்ச்சியும் நடக்கிறது, சனி பெயர்ச்சியும் நடக்குகிறது. அதாவது ராகு கேது பெயர்ச்சி காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஏப்ரல் 13 மீனராசியில் குரு சஞ்சரிக்கப் போகிறார். அவருடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் நிவர்த்தியாகும். அவருடைய பார்வை பலத்தால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். ஆதாயம் தரக்கூடிய பல நல்ல தகவல்கள் உங்களுக்கு தேடி வரும். விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனதை உங்களுக்கு அவர் உருவாக்கி தருவார். வேலைக்கு, அதாவது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அதனால் பலன் கிடைக்கும். குருமங்கள யோகம் உங்களுக்கு உருவாகும். அரைக்குறையாக நின்று போன பல விஷயங்களை எல்லாம் உங்கள் மனதிற்கு ஏற்ற மாதிரி நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும், செய்ய முடியும். குருவின் பார்வை பலத்தாலும் இந்த ராகு கேதுகளின் பெயர்ச்சிக்குரிய இடங்களினாலும் உங்களுக்கு நல்ல வேலை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, தேவையானதை தேவையான நேரத்தில் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் சனி பெயர்ச்சி காலம் என்று பார்த்தோமானால் 16/3/2023, அதாவது அடுத்த மார்ச் கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாக போகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே வந்து அமரப்போகிறார். அப்படி அவர் அமரும்போது அது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு தரும். பொருளாதாரத்தில் ஒரு உச்சம், அதாவது ஒரு 50 லட்சம் ரூபாய் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். சனி பெயர்ச்சி, அதாவது சனியினுடைய ஆதரவினால் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு தெரிய வரும். இதுவரை எதிரிகளாக தெரிந்தவர்கள் நண்பர்களாகவும், நண்பர்களாக தெரிந்தவர்கள் எதிரிகளாகவும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். வளர்ச்சி என்பது குறுக்கீடுகள் இல்லாத ஒரு வளர்ச்சியாக உங்களுக்கு அமையும். மனது சந்தோஷப்படக்கூடிய பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் என்பது இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டப்படி நடத்தி கொள்ள முடியும். ஜென்ம ராகுவால் சிறப்பான வாழ்க்கை அமையும் என்று அடித்து சொல்லலாம். சப்தம கேதுவால் தடைகள் எல்லாம் அகன்று நீங்கள் மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் நாக கவசம் பாடி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு யோகமான நீங்கள் பிறந்த நாளில் ராகு கேதுக்கு ஒரு அர்ச்சனையோ அல்லது ராகு கேதுக்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பரிகாரத்தையோ நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது அற்புதமான பல பலன்களை எல்லாம் இந்த மேஷராசி அன்பர்கள் பெற முடியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை ஜி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்பொழுது பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.